எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் சுபா ரங்கநாத். நான் உங்க சுபர்ஷி. ஸோ இன்னைக்கான வீடியோல கேர்ள்ஸ்க்கு, அதாவது விமன்ஸோட வார்ட்ரோப்ல கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டிய 10 மெயினான விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இது வந்து லாண்ட்ரி பத்தி நான் பேச போறது இல்ல, இன்னர் வேர் அண்டர் வேர் அதை பத்தி எதுவுமே பேச போறது இல்ல. ஓவராலா உங்களோட அவுட்ஃபிட்ஸ் மட்டும்தான். நீங்க இதை வச்சு நான் வந்து நிறைய அவுட்ஃபிட்ஸ் வந்து ஸ்டைல் பண்ணலாம், பில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எசென்சியல் ஸ்டேபிள்ஸ் மட்டும் தான் காமிக்க போறேன். இதோட ஆல்டர்னேட்டிவ் லிங்க்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தர, எக்ஸாக்ட் லிங்க்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா. அண்ட் அதை ரொம்ப பேசுறேன், வாங்கி வீடியோ போலாம். முதல் ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இந்த கேமி டாப் பண்றது. இது வந்து நான் உங்களுக்கு பலவாட்டி சொல்லியிருப்பேன், இது வர்ஸ்ட் இயர்ல நீங்க வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே நான் அதையே தான் வந்து வேற மாதிரி ஸ்டைல் பண்ணிருப்பேன். பிளீட்டட் ஸ்கர்ட் ஒரு போட்டிருப்பேன், லேயர் பண்ணி போடுவேன், அது தனியாவே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஜீனோட போடலாம். இந்த மாதிரி வந்து நீங்க வேற மாதிரி நிறைய டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து ஸ்டைல் பண்ணா உங்களுக்கு வந்து பிக்சரும் ஆட் பண்றேன், நீங்க பாத்துக்கலாம். சோ நிறைய டிஃபரெண்ட் ஸ்டைல் அது ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றதுனால அது ஒரு ஃபண்டமெண்டல் பீஸ் மாதிரி கண்டிப்பா உங்களோட வார்ட்ரோப்ல நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்வேன். ஏன்னா அது நீங்க ஜீனோடையும் போடலாம், ஸ்கர்ட்டோடையும் போடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து சின்ன ஸ்கர்ட் போடுறீங்கன்னா அதோடையும் போடலாம். நார்மலா நீங்க ஸ்கர்ட் மாதிரி போட்டு அதை கூட நீங்க லேயர் பண்றதுக்கு அந்த கேமி டாப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாடி சூட்ஸ் இருந்தாலும் ஓகே, பட் கேமி டாப் கண்டிப்பா நீங்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தின்னான ஒரு ஸ்டாப்போட வரும். அண்ட் அதுலயே வந்து பேடட் இருக்கிற மாதிரி இப்ப மோஸ்ட்லி கேமி டாப் வருதுன்றதுனாலும் ரொம்ப கம்ஃபர்டபிளாவும் இருக்கும், சம்மருக்குமே அது பிரீத்தபிளா ஏரியா ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். விண்டர் டைம்ல அது நீங்க ஆக்சுவலி ஒரு பிராலெட்டா கூட அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அது பேடட்ன்றதுனால எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து உள்ள ஒரு பிரேசியர் போகணுன்ற அவசியம் கூட இருக்காது. அதனால கண்டிப்பா நீங்க வந்து அது டிஃபரெண்ட் வேல ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றால ஃபர்ஸ்ட் பீஸ் தான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கண்டிப்பா உங்ககிட்ட வேண்டியது டெனிம் ஜாக்கெட். டெனிம் ஜாக்கெட் அப்படின்றது வந்து நீங்க பிளாக் வச்சுக்கலாம், இந்த ப்ளூ வச்சுக்கலாம், இது வேணா வச்சுக்கலாம், பிங்க் கூட வச்சுக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா கிளாசிக்கா அந்த ப்ளூ டெனிம் ஜாக்கெட் இருக்கும், அதை கண்டிப்பா நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸோட நீங்க பேர் பண்ணலாம். சில பேருக்கு அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டு தான் கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்னா, சில பேர் நீங்க அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வரீங்க அப்ப எல்லாரும் விசித்திரமா பாப்பாங்கன்னு. நான் கூட வந்து என்ன பண்ணுவேன், ஸ்லீவ்லெஸ்க்கு மட்டும் அந்த இது மாதிரி போட்டு, ஏன்னா நம்ம கம்ஃபர்டபிளா இருக்கணும்னு அந்த ஜாக்கெட் மட்டும் வேர் பண்ணுவேன். அப்படி இல்ல நீங்க ஃபுல்லா ஒயிட் போட்டு அது கூட போட்டு அதுக்கப்புறம் இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி ஸ்டைல் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலா கூட ஃபுல் பிளாக் போட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டைலிங் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதனாலேயே சொல்றேன், வேர் ஸ்டைல நீங்க ஸ்டைல் பண்றதுக்கு டெனிம் ஜாக்கெட் ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்றதால கண்டிப்பா இன்வெஸ்ட் இன் குட் டெனிம் ஜாக்கெட் நான் சொல்லுவேன். நான் வந்து ஜூடியோல வாங்கியிருந்தேன், நல்ல திக்கா நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருந்தது. நீங்க வந்து வேற ஏதாவது கூட நீங்க ட்ரை பண்ணலாம், ஆன்லைன்ல இனிமே வந்து நல்ல கம்மியான பிரைஸ்லயே கிடைக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க, இல்ல ஜூடியோ ஸ்டோர் பக்கத்து இருந்தனால அங்கேயும் போய் வாங்கிக்கோங்க. வெப்சைட்ல ட்ரை பண்ணா அங்கெல்லாமும் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பா வேணா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. அதே நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கும் சரி கேஷுவல் லுக்கும் சரி ஈஸியா குயிக்கா ரெடி பண்ணலாம் அப்படின்னா பிளேசர் வச்சு, பிளேசர் இந்த சென்ஸ் நீங்க நல்ல ஒரு நியூட்ரலான கலர் அப்படின்ற மாதிரி, நியூட் கலர்ஸ் அப்படின்னா பிளாக் கண்டிப்பா வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா ட்ரௌசர் பேண்ட்ஸ் இப்ப நான் வந்து ஜீனுக்கு பதிலா அது வந்து நான் வேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அது செம்ம கம்ஃபர்டபிளா இருக்கும், பாக்கிறதுக்கு நல்ல சிக்கா ப்ரொஃபஷனலா கேஷுவலா சூப்பரா இருக்கு. அதுவுமே நான் சொன்ன மாதிரி நீங்க ப்ரொஃபஷனலாவும் கேரி பண்ணலாம், அப்படின்னா பர்சனலா நீங்க வெளில எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க அப்படின்னா கூட நார்மல் கேஷுவலாவும் அதை கேரி பண்ணலாம், செம்ம கம்ஃபர்டபிளா இருக்கும். அதுலயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்காது, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும்னா அதுக்கு வேற மாதிரி ட்ரௌசர்ஸ் இருக்கு. பட் நான் காட்டி அப்படின்ற அந்த பிராண்ட்ல வாங்கினது வந்து ரொம்ப கேஷுவலா ஒரு மாதிரி நார்மலா தான் இருக்கும், அது கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா. ஏன்னா வந்து எனக்கு பர்சனலா அந்த காட்டி பிராண்டோட ட்ரௌசர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஷாப்பர் ஸ்டாப்லயே பக்கத்துல வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வேணா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க நார்மலா வந்து நல்ல சைஸா பார்த்து உங்களோட ஹிப் சைஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஹை வேஸ்டா இருக்கும், மத்த ட்ரௌசர்ஸ் நான் வேற பிராண்ட் ட்ரை பண்ணேன், அது கொஞ்சம் கை கால்ல இருந்து ரொம்ப ஏத்தி திங்கிற மாதிரி இருக்கு. சோ நம்ம நிக்கும் போது இன்னும் வந்து அந்த பேண்ட் தூக்கிக்கும், நம்ம இறக்கி இறக்கி விடுற மாதிரி இருக்கும். அதனால அதை பார்த்து உங்களோட லென்த் எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா இது செக்டு ஷர்ட் நீங்க நார்மலாவே நல்ல சப்பி அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்றது ஹெச்ஆர் லுக்கு கொடுக்க ரொம்ப அழகா இருக்கும். பட் நார்மலாவே நீங்க வந்து செக்டு ஷர்ட் எல்லாம் போடும்போது நீங்க வந்து ஷர்ட்டா மட்டுமே வேர் பண்ணாம நார்மலா உங்களுக்கு டிஃபரெண்ட் ஸ்டைல் பண்ணலாம். மெயினா நான் என்ன சொல்றேன்னா அந்த லேயரிங் எல்லாம் செக்டு ஷர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன், என் தம்பியோட ஷர்ட் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நான் சொல்லிட்டு தனியா எதுவும் ஷர்ட் வாங்க மாட்டேன், அவன் இருக்குன்றதுனால நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட அப்பா ஷர்ட் அண்ணா ஷர்ட் தம்பி ஷர்ட் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஷர்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, உங்க அவங்களோட வாட்ரோட திருடிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏன்னா நமக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு நீங்க காசு போட்டு வாங்க வேணாம். ஏன்னா நம்மளை விட அவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு அவங்களுக்கு ஸ்டைல் பண்ணலாம் பரவாயில்ல, நீங்க தூக்கிட்டு வந்து நீங்க ஸ்டைல் பண்ணிக்கோங்க, அழகா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி பிளாக் கூட போடலாம், உள்ள ஒரு பிளாக் கேமி டாப் போட்டு கீழே பிளாக் ஜீன் போட்டு நீங்க ஸ்னீக்கர் போட்டு அண்ட் ஒரு கிரீன் வித் ஒயிட் இருக்கிற மாதிரி ஒரு செக் ஷர்ட், இல்ல ரெட் அண்ட் பிளாக் இருக்கிற மாதிரி ஒரு செக் ஷர்ட்,
இதுல பிங்க் அண்ட் ஒயிட் இருக்காம ஒரு செக் ஷர்ட் போடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கான்ட்ராஸ்டா பார்த்து யூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வேர் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் ஓவர் சைஸா இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதை விட்டு ரொம்ப அப்படி ஃபிட்டா வந்து அந்த ஷர்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. லேயர் பண்ணும்போது எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சைஸ் இல்ல அதை விட இன்னும் ஒரு சைஸ் அதிகமா இருந்தா கூட நல்லா இருக்கும். ஓவர் பேக்கியா இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் போனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப எக்ஸஸ்ல இருந்து எஸ் போடுறது இல்லன்னா எஸ் இருந்தீங்கன்னா என் போடுறது அந்த மாதிரி அடுத்த சைஸ் போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். லேயர் பண்ணும்போது இன்னும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். அதனால இந்த ட்ரெண்ட் மட்டும் போகாதா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கினி ஃபிட் ஜீன்ஸ், ஸ்கினி ஃபிட் ஜீன் என்னதான் அது ஓல்டு ட்ரெண்டா இருந்தாலுமே அது வந்து யாரும் ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு வரது இல்லைன்றாலுமே அந்த ஜீனை வச்சு நீங்க பல விதமா ஸ்டைல் பண்ணாது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்ட் தரிப்டுன்னு சொல்லுவோம் கிழிஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரியான ஒரு ஜீன் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பிளெயினா இருக்கக்கூடிய அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ இல்லைன்னா ஓரளவு இருக்கக்கூடிய டார்க் ப்ளூ ரொம்ப அடிக்கிற ஒரு நேவி ப்ளூ இருக்கும்ல அது எந்த அளவு உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதை வச்சு ஸ்டைலும் மட்டத்துக்கு நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஒரு மாதிரி வயலட்டும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஹை வேஸ்டான்னு பார்த்துக்கோங்க. நல்லா வந்து ஹிப்ப நல்லா கம்ப்ரஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும் டம்மியே. ஸோ தட் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இன் பண்ணி போடுறது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா லோ வேஸ்ட் மிட் வேஸ்ட் ஹை வேஸ்ட் தனித்தனியாக நீங்க வாங்க வேண்டியது இல்லை. ஒரே ஒரு ஹை வேஸ்ட் வாங்கிட்டீங்கனாலே குர்த்திக்கும் போடலாம், நார்மலாகவும் போட்டுக்கலாம், கேஷுவலாகவும் போட்டுக்கலாம், நீங்க ஒர்க்குக்கும் போட்டுக்கலாம். ஷர்ட்டோட போட்டு ஒரு பேக் மட்டும் நீங்க ஒரு டோட் பேக் மட்டும் போட்டு போனீங்கன்னா சமையா இருக்கும். ஆஃபீஸ் லுக்குக்குலாம் கண்டிப்பா நீங்க வந்து டிஸ்டன்ஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னதான் வந்து லைட் ரிப்ட் அலவுடா இருந்தாலுமே இப்ப காலேஜே போறீங்கனாலும் நல்ல பேர் ஆஃப் ஒரு ஸ்கினி ஜீன்ஸ் கண்டிப்பா உங்களோட வார்ட்ரோப்ல இருக்கணும் சொல்றது நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். எப்படி வேணா நீங்க ஸ்டைல் பண்ணிக்க வெர்சட்டைலான விதத்துல நீங்க ஸ்டைல் பண்ணலாம். கண்டிப்பா இன்வெஸ்ட் இன் எ குட் பேர் ஆஃப் ப்ளூ ஜீன்ஸ், நாட் டூ டார்க் ப்ளூ, பட் நல்ல ஒரு சட்டிலான டீசென்டான ஒரு ப்ளூல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து என்னதான் வந்து பிளாக் கலர் உங்களுக்கு பிடிக்கலனாலும் கண்டிப்பா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வச்சுக்கோங்க. அது ஒரு பாடிக்கான் நல்லா டைட் ஹக்கிங்கா இருக்கக்கூடிய உங்களோட சைஸ்க்கு எக்ஸாக்டா இருக்கக்கூடிய ஒரு பாடிக்கான் ட்ரெஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா பாடிக்கான் லூஸா போட்டு நல்லா இருக்காது. அட் த சேம் டைம் இந்த பாடிக்கான நீங்க பிளெயினா ஸ்டைல் பண்ணலாம். கிளாம் அப் பண்றதுக்கு நீங்க பார்ட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஸ்டைல் பண்ணலாம். இல்ல மூவிக் போனீங்கன்னா அப்படியே ஸ்டைல் பண்ணலாம். ஜாக்கெட்டோட போட்டு நீங்க விண்டர் டைம்லயே சூப்பரா ஸ்டைல் பண்ணிக்கலாம். டர்டல் நெக் மாதிரி அதை ஆட் பண்ணும். நீங்க மேலே மட்டும் எதையாவது வந்து வேர் பண்ணிட்டு அது கீழே எக்ஸ்ட்ராவா இருக்கிறது நீங்க நார்மலா ஒரு முட்டிக்கு மேல வாங்குறீங்கன்னா அது ஸ்கர்ட்டாவே ஆட் பண்ணும். சப்போஸ் நீங்க மேல ஏதாவது போட்டு ஸ்டைல் பண்றீங்க அப்படின்றதுனால. சோ ஒரு பிளாக் கலர் பாடிக்கான் ட்ரெஸ் நீங்க ஸ்லீவ்லெஸ் வாங்குறீங்களோ ஃபுல் ஸ்லீவ் வாங்குறீங்களோ எப்படி வாங்குறீங்களோ பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க ஜாக்கெட் எல்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் வாங்கினது வந்து ஃபுல் ஸ்லீவ்ல இருக்கும். சோ ஃபுல் ஹேண்ட் ஜாக்கெட் கூட நம்ம வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் வைக்க முடியாது. ஃபுல் ஹேண்ட் போடுற மாதிரி இருக்கும். சில நேரம் அது தனியாவே போட்டாலும் கசகசன் இருக்கும் வெயில் காலத்தை சொல்றேன். நீங்க ஸ்லீவ்லெஸ் வாங்கிட்டீங்கன்னா எல்லா காலத்திலயுமே அது ஒண்ணுத்த வச்சு நம்ம அழகா பேர் பண்ணிக்கலாம். அதனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளாக் பாடிக்கான் ட்ரெஸ்ஸோட லிங்க் கீழே தந்திருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்க. இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு பக்கத்து கடையில் கிடைச்சதுனாலும் ஓகே, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூடியோல தான் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கூட வந்திருக்காங்க. கண்டிப்பா அது வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஜூடியோ ப்ரமோட்லாம் பண்ணல, அவங்களும் அதெல்லாம் பண்ணல. நான் வந்து என்ன சொன்னா அஃபோர்டபுளா கிடைக்கும். பக்கத்தில் எல்லா கடையுமே இருக்கு, பிரான்ச்சஸ் இப்போ நிறைய இருக்கு ஜூடியோலன்றதுனால உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன். மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கிடைச்சாலும் ஓகே, நீங்க எங்க வேணா பாத்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. பட் அது கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. என்னன்னாலுமே நீங்க ட்ரெஸ் போடுற பர்சனா இருந்தா முட்டி கீழே கூட நீங்க வாங்கிக்கலாம். எந்த ஒரு பிரிண்டும் இல்லாம எந்த ஒரு வேர்டிங்கும் இல்லாம பிளெயினா இருக்கிற மாதிரியும் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியும் ஸ்லீவ்லெஸ்ஸா இருந்தா ஓகே பர்ஃபெக்டா இருக்கும். டர்டல் நெக் இல்லாத ஒரு பிளாக் பாடி கான்ட்ரஸ் வாங்கிக்கோங்க. சோ நீங்க பார்ட்டி, கேஷுவல், மூவி, தியேட்டர் இது மாதிரி நீங்க போட்டு போகலாம். கிளாசிக்ஸ்ல கண்டிப்பா ஒயிட் ஷர்ட்டும் ஒண்ணு. நான் ஒயிட் ஷர்ட் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பீச் ட்ரௌசரோட இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பேண்ட் பிளாக் ஸ்கினி ஃபிட் ஜீனோட இல்ல நார்மலா கூட நீங்க வந்து ஒரு ப்ளூ டெனிம் ஷார்ட்ஸோட கூட நீங்க பேர் பண்ணலாம். இல்ல ஸ்கர்ட்டோட பேர் பண்ணலாம் உங்களோட விதம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஸ்கர்ட்டோட பேர் பண்ணி இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ அந்த ஒயிட் ஷர்ட்டோட அந்த கிரேஸும் சரி அதோட ஸ்டைலிங் அந்த வேர்ஸ்டைல நீங்க ஸ்டைல் பண்ற விதமும் என்னாலும் அது மாறாது. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல கரெக்டான ஃபிட்ல இருக்கக்கூடிய ரொம்ப அடிக்காத அதே சமயம் ரொம்ப டல்லா இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான ஒயிட் ஷர்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் காமனா கிடைக்கின்றதுனால இதோட லிங்க் நான் கீழே தரல. உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட சைஸ் பார்த்து நீங்க பெர்ஃபெக்டா ஒரு நல்ல ஒரு ஷர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அதையும் வந்து ஃபுல்லா இவ்வளவு தூரம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். இவ்வளவு தூரம் நீங்க போட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த ஸ்லீவ் சொல்றேன், நீங்க பார்த்து அழகா ரூல் பண்ணி கண்டிப்பா ஒரு நல்ல ஒயிட் ஷர்ட் அயன் பண்ணி போடுங்க. கால் எல்லாம் நல்லா கிறிஸ்பா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறமா நிறைய விதத்துல ஸ்டைல் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி இந்த பெரிய சோக்கர் நல்ல கொழுகுன்னு இருக்கும்ல, நல்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, திக்கான சோக்கர் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க போட்டு நல்ல ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு ஹெவி ஒர்க்கான ஒரு லெஹங்கா மாதிரி நீங்க போட்டீங்கனாலும் சமையா இருக்கும். போனிட்டல் போட்டு காதுக்கு தோடு கூட போட வேணா, ஏன்னா நம்ம நெக் பீஸ் வந்து ரொம்ப திக்கா போறதுனால இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இண்டோ வெஸ்டர்ன் லுக் தானா கிடைக்கும். ஃபங்க்ஷனு கூட ஆக்சுவலி இங்க இருக்காங்க. அது ஒரு கிளட்ச் அண்ட் ஜுத்தியோட நீங்க போயிட்டே இருக்கலாம். போட்டுட்டு ஒரு சட்டிலான லிப்ஸ்டிக் இல்ல டார்க் லிப்ஸ்டிக்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒயிட் ஷர்ட் அப்படின்றதுனால லிப்ஸ்ல கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணலாம் கலர்ஸ். அண்ட் நீங்க வந்து மேக்கப்ல ப்ளே பண்றீங்கனாலும் உங்களோட விருப்பம்.
மேக்ஸிமம் கண்டிப்பா 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 ஒயிட் ஷர்ட் வச்சுக்கோங்க. இது ஓவரா வெஸ்டர்னைஸ்டா பேசலாம்னு நினைச்சுக்காருங்க. அதே சமயம் என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு சாரீ வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு கருப்பு கலர் காட்டன் பிளவுஸ் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. நீங்க எப்படி தைப்பீங்களோ அது உங்களோட விருப்பம். நீங்க ஸ்லீவ்லெஸ்ஸா வச்சீங்கனாலும் ஓகே, ஹாஃப் அண்ட் இந்த அளவு வச்சீங்கனாலும் ஓகே, அப்படி இல்ல இந்த அளவு நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே, இல்ல இந்த அளவு நீங்க வச்சுட்டாலும் ஓகே, உங்களோட விருப்பம். நீங்க எப்படியோ இல்லைன்னா ஒரு பிளாக் கலர் கிராப் டாப் அது வச்சுக்கோங்க. நீங்க எந்த சாரி போடுறீங்கனாலும் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலனாலும் கண்டிப்பா கடைசியில அந்த பிளாக் கலர் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படின்றதுனால உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு தைச்ச பிளவுஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த ரெடிமேட்லாம் செட் ஆகல, அதுக்கு போய் ஆல்டரேஷன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. கண்டிப்பா வார்ட்ரோப்ல இருக்க வேண்டிய ஒரு சேஃப்லான பீஸ்னா எல்லா புடவைக்கும் எந்த நேரத்துலையும் கை கொடுக்கும் அப்படின்னா அந்த பிளாக் கலர் பிளவுஸ். அதனால கண்டிப்பா ஒரு காட்டன் டீசென்டா பிளெயினா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாம இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா சில நேரத்துல வந்து புடவையோட அடிக்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து மேட்ச் ஆகாது, அப்ப வந்து நம்ம பிளவுஸ் வந்து தச்சிருக்க மாட்டோம், ரொம்ப டென்ஷன் ஆகும். அதனால வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஸ்டைல் பண்றதுக்கு பிளெயினான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால இதுவுமே ஒரு வார்ட்ரோப் ஸ்டேப்ல இருக்கும்போது பிளெயினா இருந்தா ரொம்ப நல்லது. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க தச்சுக்கலாம், இல்லைன்னா பிளாக் கலர் ஒரு கிராப் டாப் வாங்கிச்சுக்கோங்க, அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இப்பெல்லாம் வந்து கிராப் டாப்லயுமே ஸ்டைலிங் நடக்குது அப்படின்றதுனால. பட் என்ன கேட்டீங்கன்னா பிளாக் கலர் எது வேணா வச்சுக்கோங்க, பிளவுஸோ இல்லையோ எது வேணா உங்க விருப்பம். பட் நாட் த லீஸ்ட், நான் எடுத்துக்கிறது பிளீட்டட் ஸ்கர்ட். பிளீட்டட் ஸ்கர்ட் இந்த சென்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன், மடிச்சு 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 இருக்கா அந்த ஸ்கர்ட், என்னால அந்த ட்ரெண்ட் வந்து போகாது, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க மூவியா போனீங்கனாலும் சம்மருக்குலாம் அது செம்மையா இருக்கும், பீச் இதெல்லாம் போனீங்கனாலும் பயங்கரமா இருக்கும். நீங்க எப்படி வேணா அதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது ப்ரொஃபஷனலா போட முடியுமா எனக்கு தெரியல, பட் கேஷ்லா நீங்க போடணும் அப்படின்னா கூட அதை பல்வேறு விதமா நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். பார்ட்டி கூட நீங்க அழகா போட்டு போகலாம். ஏன்னா அது வந்து பிளீட்டட் இந்த சென்ஸ் அது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்காது. கண்டிப்பா நீங்க இந்த மாடஸ்ட்ல வந்து ஸ்டைல் பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு பக்கவா இருக்கும். சில பேருக்கு அந்த வந்து எனக்கு ரொம்ப ஸ்கின் ஷோயிங் மாடர்ன் ட்ரெஸ் நான் போட மாட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பிளீட்டட் ஸ்கர்ட் கண்டிப்பா வந்து கை கொடுக்கும். ஏன்னா வந்து அது ரொம்ப வந்து நம்மளுக்கு ஸ்கின் தெரியாது, முட்டி கீழே நல்லாவே கவர் ஆயிடும். அப்படின்றதுனால நீங்க வந்து மேலே ஏதாவது ஒரு டி ஷர்ட்டோ கிராப் டாப்போ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டாப் கூட நீங்க போட்டு, ஹாட் நெக் டாப் இது வேணா நீங்க போட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஸ்னீக்கர்ஸ் போட்டு நீங்க அழகா ஒரு பேக் மட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே கம்ஃபியாவும் ஜாலியாகவும் ஏரியாவும் பிரீத்தபிளான ஃபேப்ரிக்கா இருக்கும். ஸோ அது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு ஸ்டைல் பண்றதுக்கு. பிளாக் இல்ல கிரீன் கலர் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். வேற ஏதாவது கலர் பிரிண்டட்ல கூட வருது வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கும். இந்த வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்க அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதாச்சும் நான் ஒர்க் பண்ணுவேன். இன்னும் நினைச்சு கிடையாது.